ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे शीरुनृतुपुल तिरुवेङ्कटमुडयान् तारुण्णचुण्णपयमुवियुळ ओरुनृताने अमयादो तारणियिल वायुवार्कि वानेरप्पोमलवुं वायुवे द्राक्षासमं द्राविडसुक्तिवृन्दे अद्राक्षीद्रसं योऽपि बदद्भुतं तम् द्रागाश्रये वीररघुत्वहार्यं द्राघीयसा पुण्यफलेन जुष्टः मधुरांतकं वीरराघवाचार्य स्वामी तमिल प्रबंधங்களின் அற்புதமான ரசத்தை திராட்சை ரசம் போல் கண்டறிந்து குடித்தவர். அவரை விரைவில் ஆஸ்ரயிக்கிறேன். நீண்டதொரு புண்ணியத்தின் பலனாக எனக்கு இது அமைந்திருக்கிறது என்று இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். இவ்வாறு அடியனுக்கு தேசிக பிரபந்தத்தை கற்பித்த ஆச்சாரியனை ஒரு புதிய ஸ்லோகத்தால் வணங்கிவிட்டு ஆரம்பிக்கிறேன். ஒவ்வொரு பாதமும் திரா என்று ஆரம்பிப்பதால் திராட்சா, திராவிட சூக்தி, திராக், திராகீயசா என்று அந்த சுவாமி திருவுள்ளம் உகக்கும் வகையில் இந்த ஸ்லோகம் அமைந்திருக்கிறது. திஷந்து மே தேவ சதா த்வதீயாஹ தஜாதரங்கானுசராஹ கடாட்சாஹ श्रोत्रेषु पुंसामृतं क्षरन्तीं सरस्वतीं संश्रितकामधेनुं. இந்த ஹயக்ரீவ வந்தனத்துக்கு பிறகு இன்றைய தலைப்பிற்கு வருகிறோம். இருள் செஹயமக்கோர் இன்னொளி விளக்காய் என்பது இன்றைய தலைப்பு. நம்முடைய இருள், இருட்டு தாயார் என்கிற விளக்காலே அழிகிறது என்கிறார். இதிலே இருட்டு என்றது எதை? வழக்கமான இருட்டை விளக்கு வெளிச்சம் நீக்கும். அதுபோல நம்முடைய எந்த இருட்டை தாயார் என்கிற விளக்கு நீக்குகிறது? இதற்கான பதில் இந்த வரியில் நேரடியாக இல்லை. இருட்டாக வேறொரு வஸ்துவை ரூபணம் பண்ணுகிறார் என்பது மட்டும் புரிகிறது. அது சம்சாரம் என்கிற இருட்டாகும் என்றும் அது அறியாமை என்கிற இருட்டாக கூடும் என்றும் இரண்டு கருத்துகளை போன வாரம் பார்த்தோம். அதன் தொடர்ச்சி இப்போது. இருள் என்பதற்கு நாம் இப்பொழுது சொல்ல போகிற அர்த்தம் நம் பூர்வர்கள் அடிக்கடி காட்டிய அர்த்தமாகவும் இருக்க வேண்டும். அதை தாயார் தொலைக்கிறாள் என்பதற்கும் நிறைய பிரமாணங்கள் இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட அர்த்தம் மட்டுமே சொல்ல வேண்டும். அப்படியானால் இருளுக்கு என்ன அர்த்தம் என்று பார்த்தால், இதோ அந்த அர்த்தங்களின் சுருக்கத்தை கூட எதுகையோடு ஒரு செய்யுள் மாதிரி பேச முடிகிறது. அகராதிகளிலும் இந்த அர்த்தங்கள் இருக்கின்றன. இருளெனில் பிரகிருதியாகும், மருளெனும் மோகமாகும், ஒரு வகை நரகமாகும், வருத்திடும் ஏழ்மையாகும், சுருளுடை வினையுமாகும், சுருதியின் மறைவுமாகும். இருளெனும் இவ்வாறையும் இவ்வாறையும் திருமகள் தொலைக்கவல்லாள் என்பது அந்த செய்யுள். இருள் என்பதற்கு 6 அர்த்தங்கள் இவ்விடத்தில் சமன்விதமானவை. பிரகிருதி மண்டலம் என்கிற சம்சார மண்டலம், மருள் மோகம் அறியாமை, ஒருவகை நரகம், தாரித்யம் என்கிற ஏழ்மை, பாவம், வேதத்தின் மறைவு என்ற 6க்கும் இருள் என்ற பெயர் உண்டு. இந்த 6லே 2ஐ போன வாரம் பார்த்தோம். அவற்றை மறுபடியும் சுருக்கமாக கேட்டுவிட்டு மற்ற நாளையும் இன்றைக்கு விரிவாக பார்ப்போம். இருள் என்பதற்கு முதல் அர்த்தம், பிரகிருதி மண்டலத்துக்கு இருட்டு என்று பெயர். இதை உபனிஷத்தே கூட ஓதும். இருளுக்கும் பிரகிருதிக்கும் சம்ஸ்கிருதத்தில் தமஸ் என்ற ஒரே பதம் உண்டு. பிரகிருதி என்றால் மாயா, அவித்யா, தமஸ் என்கிறது. முக்குணங்கள் கொண்டது, நம்மை பிறப்பிறப்புகளுக்கு ஆளாக்குவது இந்த பிரகிருதியின் சம்பந்தம்தான். சம்சார மண்டலத்தில் நாம் வருவதற்கு பிரகிருதி சம்பந்தம் காரணம். புருஷ சூக்தத்திலே ஆதித்யவர்ணம் தபசஸ்து பாரே என்றும் ஆதித்யவர்ணம் தமசஸ்பரஸ்தாதி என்றும் வரிகளிலே தமசஹ பாரே தமசஹ பரஸ்தாத் என்பதற்கு பிரகிருதி மண்டலத்திற்கு அப்பாலே என்று அர்த்தம் சொல்கிறோம். தமஸ் என்பது பிரகிருதி. உபனிஷத் பாஷ்யக்காரர் தமஸ் சப்தேன பிரகிருதி ருச்யதே என்றுதான் அங்கே பாஷ்யம் எழுதியிருக்கிறார் ரங்கராமானுஜ முனி. இருட்டு என்ற பொருளிலே பிரசித்தமான தமஸ் என்கிற பதம் இந்த வாக்கியத்திலே வேத வாக்கியத்திலே பிரகிருதியை குறிக்கிறது என்கிறார்கள் ஆச்சாரியர்கள். அதே போல தைத்திரிய உபனிஷத்திலே விஸ்வம் புராணம் தமசபரஸ்தாத் என்று ஒரு வரி இருக்கிறது. அதிலேயும் பிரகிருதிக்கு அப்பாற்பட்டவனை பற்றிய பேச்சு இருக்கிறது. அங்கேயும் தமஸ் என்றால் பிரகிருதி என்று அர்த்தம். அநாதிமாயா ரஜனீவசேன என்று சுவாமி தேசிகனுடைய ஸ்லோகம் ஒன்று பாதுகா சஹஸ்ரத்திலே, அதிலே அநாதிமாயா என்று சொல்லப்பட்டது பிரகிருதி. அதை ரஜனி என்கிற ராத்திரியாக ரூபணம் பண்ணுகிறார். அநாதிமாயா ரஜனி, பிரகிருதி என்கிற ராத்திரி வேளை அது இருளானதாலே இது பொருந்துகிறது. பிரகிருதி என்பது இருட்டு, அதனாலதான் அதை ராத்திரி என்று ரூபணம் பண்ண முடிகிறது. அங்கே தேரையந்தூர் ஆண்டவன் சுவாமிகளுடைய வியாக்கியானம் தமிழிலே இப்படி இருக்கிறது. பிரகிருதி மண்டலம் இருட்டாயிருப்பதாலே நீ பெரிய வெளிச்சம் காண்பிக்கிறாய் போல் இருக்கிறது என்று உரை. எங்கே வேறொரு உபனிஷத்திலே கூட அக்ஷரம் தமசிலீயதே என்று இருக்கிறது. அதற்கு உரை எழுதினவர்கள் கூட தமஸ் சப்தோ ஹி பிரகிருதௌ பிரசித்தா என்று ஆத்திரேய வரதாச்சாரியரின் உரை வேறொரு இடத்திலே தமஸ் என்கிற சப்தம் இருக்கிறதே அது பிரகிருதி என்கிற அர்த்தத்திலே பிரசித்தமாக இருக்கிறது என்கிறார். இருட்டு என்ற அர்த்தத்திலே இன்னும் பிரசித்தரமாக கூறிய இருக்கிறது. அது வேதத்திலேயே இருட்டை கூறுகிற தமஸ் என்கிற பதம் பிரகிருதியையும் கூறும் என்று பலரும் அறிந்ததே என்கிறார் இந்த வியாக்கியாதா. இப்படியாக புருஷ சூக்தத்திலே புருஷ சூக்த பாஷ்யத்திலே தைத்திரிய உபனிஷத்திலே தைத்திரிய உபனிஷத் பாஷ்யத்திலே பாதுகா சஹஸ்ரத்திலே பாதுகா சஹஸ்ர வியாக்கியானத்திலே வேறொரு உபனிஷத்திலே வேறொரு வியாக்கியானத்திலே என்று 8 மேற்கோள்களை இன்று புதிதாக ஒரே விஷயத்துக்கு பார்த்தோம். ஏற்கனவே போன வாரம் பார்த்த மேற்கோள்களை தவிர இந்த 8லுமே இருள் என்றால் பிரகிருதி என்கிற சம்சார மண்டலம். என்று காட்டப்படுகிறது. இந்த பிரகிருதி என்கிற இருளை லக்ஷ்மி தொலைப்பாள் செகுப்பாள் என்றால் அவள் நமக்கு பிரகிருதி சம்பந்தத்தை அறுத்து மோட்சத்தை கொடுப்பாள் என்று அர்த்தம். இவ்வர்த்தத்தை நஞ்சியர் சர்வேஸ்வரேஸ்வரி லக்ஷ்மி போக மோக்ஷ என்று मोक्षप्रदायिनी एன்ற வார்த்தையாலே ஸ்பஷ்டமாக தனது ஸ்ரீசூக்த பாஷ்யத்தின் ஆரம்பத்திலேயே எழுதியிருக்கிறார். இது இருள் ஷஹ என்பதற்கு முதல் அர்த்தம். அடுத்து இரண்டாவது அர்த்தத்திலே இருள் என்பது அஜ்ஞானம், அது அறியாமை என்கிற மருள். निर्धूत मोहतिमिरः तवरत्नदीपैः निर्विश्यमान विभवं नदराजपुत्र्या என்கிறது பாதுகா சஹஸ்ரம். அதிலே மோக திமிராக என்று பதம் இருக்கிறது. மோகம் என்றால் அஜ்ஞானம், மருள், மயக்கம். திமிரம் என்றால் இருட்டு, இருள். மோகதிவிராக என்றால் அஜ்ஞானம் என்கிற இருட்டு என்று உருவகம். இந்த அஜ்ஞானம் என்கிற இருட்டு எப்படி போகும்? அது நிர்தூதமாக வேண்டுமானால் அதற்கு என்ன வழி என்றால் தீபை என்கிறார். விளக்கேற்றினால் அந்த இருட்டு போகும். அந்த விளக்கை யார் ஏற்ற முடியும் என்றால் நரராஜபுத்ரியா லக்ஷ்மி தீபங்களை கொண்டு இருளை செகுக்கிறாள். அந்த தீபங்கள் பாதுகா ரத்ன தீபங்கள் என்று சொல்வது இருக்கட்டும். மோகம் அதாவது அறிவு மயக்கம் என்பதொரு திமிரம் அதாவது இருள். அதை உதறுவதற்கு விளக்கு கிடைத்தால் அந்த விளக்கை நதராஜ புத்திரி இருக்கிறாளே மகாலட்சுமி அவள் ஏற்றி வைத்தால் என்ன பலன் கிடைக்கும்? பகவானையே பிரத்யக்ஷீகரிக்க முடியும். நிர்திஷ்யமான விபவம் நரராஜபுத்ரியா லக்ஷ்மி எவருடைய விபவத்தை அனுபவிக்கிறாளோ நிர்விஷ்யமானமாக பண்ணுகிறாளோ அவரை நாம் சாட்சாத்கரிக்க முடியும். இந்த பாதுகா சஹஸ்ர கருத்துக்கும் தற்பொழுதைய மும்மணிக்கோவை கருத்துக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் என்னவென்றால் அந்த மோகம் என்கிற இருளை செகுக்க விளக்காகவும் லக்ஷ்மி இருக்கிறாள் என்கிறார் மும்மணிக்கோவையில். விளக்காக பாதுகா தேவியினுடைய ரத்தனங்கள் இருப்பதாக சொல்லுகிறார் அதிலே. ஆனால் அந்த விளக்கை ஏற்றுபவள் நதராஜ புத்திரியா என்று கூட அர்த்தம் சொல்லும்படியாக வார்த்தைகளை அமைத்திருக்கிறார். லக்ஷ்மி என்பவள் வித்யாலக்ஷ்மி ஆனதாலும் அவள் நமது குரு பரம்பரையிலே இருப்பதாலும் இது நடைபெறுகிறது. இந்த மோக திமிரத்தை நீக்குதல் லக்ஷ்மியாலே நடைபெறுகிறது என்பதை போன வாரம் நிறைய மேற்கோள்கள் காட்டி பார்த்தோம். இப்பொழுது இன்றைய புதிய விஷயங்கள். இருள் என்பதற்கு மூன்றாவது அர்த்தம். இருள் என்பது ஒரு வகை நரகம். ஸ்வர்க்கம் நரகம் என்று பரலோகங்கள் சொல்லுகிறோமே, அதிலே நரகம் என்பது அதோகதியை கொடுக்கக்கூடிய பாப பலன்களை அனுபவிப்பதற்காக இருக்கிற லோக விசேஷம். அந்த நரகத்திலே எத்தனையோ வகை உண்டு. தமிழ் அகராதியிலே இருள் என்பதற்கே நரகம் என்று அர்த்தம் இருக்கிறது. வெவ்வேறு வகை நரகங்களுக்கு வெவ்வேறு பெயர்கள் இருக்கின்றன. அந்த பெயர்களை ஸ்ரீ பாரதத்திலும் பார்க்கலாம், மனுஸ்மிருதியிலும் பார்க்கலாம். அவற்றுள் முதல் வகை நரகத்துக்கு தாமிஸ்ரம் என்று பெயர். இரண்டாவது வகை நரகத்துக்கு அந்த தாமிஸ்ரம் என்று பெயராம். இதை தமிழிலே மொழிபெயர்த்தால் இருள் என்று ஒன்று, காரிருள் என்று இன்னொன்று. இந்த நரகத்தை எமக்கு செகுக்கிறாள் லக்ஷ்மி, தொலைக்கிறாள். இதோ நரகம் பற்றிய பாகவத வரிகள் ஸ்லோகமாக இல்லை. பாகவதத்திலே சில இடங்கள் கத்தியமாகவே இருக்கின்றன, உரைநடையாகவே இருக்கின்றன. அந்த பகுதி அந்த வரிகளை வாசிக்கிறேன். தத் त्रहैकेन कानेकविंशतिं गणयन्ति अथ तांस्ते राजन्नामरूपलक्षण तदनुक्रमिष्यामः तामिश्रः अन्धतामिश्रः रौरवः महारौरवः कुंभीपाकः कालसूत्रं असिपत्रवनं सूकरमुखं अंधकूपः कृमिभोजनः संदंशः तप्तसूर्मिः वज्रकंटक शाल्मली वैतरणी पूयोदः प्राणरोधः विश्वनम लालाभक्षः சாரமேயாஸ்தானம் இதி என்று 21 பெயர்களின் வரிசை இருக்கிறது. சில பெயர்களே கூட மிக கடுமையாக இருக்கிறது. ரௌரவம் என்றும் தாமிஸ்ரம் என்றும் அந்த கூபம் என்றும் பிராணரோதம் என்றும் விஷசனம் என்றும் மிக கடுமையான வார்த்தைகளை பெயர்களாக கொண்ட நரகங்கள் அவை. அதிலே முதல் நரகத்தின் பெயரே தாமிஸ்ரம் என்பது. மொத்தம் 21 நரகங்கள் இதில் பெயரிடப்பட்டிருக்கின்றன. அதில் முதல் தாமிஸ்ரம், அதாவது இருள் என்பதுதான். அந்த இருள் என்னும் நரகத்துக்கு யார் யார் தள்ளப்படுவார்கள் என்பதையும் ஸ்ரீமத் பாகவதமே தெரிவிக்கிறது. தத்ரயஸ்து பரவித்தாபத்ய கலத்ரானபஹர்தி சஹி காலபாஷபத்சஹ யமபுருஷைஹி அதிபயானகைஹி தாமிஸ்ரேஷகே பலான் நிபாத்யதே என்று பிறருடைய அசலாருடைய பொருளையோ குழந்தையையோ மனைவியையோ களவாடுபவன் பலாத்காரமாக தாமிஸ்ரத்தில் தள்ளப்படுவானாம். மிகவும் பயங்கரமான யம கிங்கரர்களால் யம பாசத்தால் கட்டி தள்ளப்படுவானாம். இப்படி சொல்கிறது ஸ்ரீமத் பாகவதம். இந்த தாமிஸ்ரம் என்கிற இருள் வராமல் செகுப்பாள் லக்ஷ்மி. இருள் செக எப்படி அவள் செகுப்பாள்? கருணாரசேன வருணாலே மம கிங்கரோது யம கிங்கரோபி வா என்று லக்ஷ்மி சஹஸ்ரத்திலே ஒரு ஸ்லோக பகுதி. வருணாலயாத்மஜா இருக்கிறாளே சமுத்திரகுமாரி, அவள் கருணாரசத்தோடு கடாட்சித்தால் யம கிங்கரன் கூட என்னை என்ன பண்ண முடியும் என்று கேட்கிறார். மம கிங்கரோது யம கிங்கரோபி வா என்று பிராசத்துடனே யமனும் என்னை ஒன்றும் பண்ண முடியாது, எனக்கு லக்ஷ்மி கடாட்சம் கிடைத்து விட்டால். லக்ஷ்மி இருளை செகுக்கிறாள். நதஸ்ய யமஷ்யதா நரகபாத பீதி குதஹ என்று சுவாமி தேசிகன் வேறொரு ஸ்தோத்திரத்திலே கேட்கிறார். யமனுக்கு வசப்படாதவர்களுக்கு நரகம் ஏது? யமன் வசத்தில் இருப்பவர்களுக்கு மட்டும்தானே நரகபாத பயமெல்லாம் வரும். லக்ஷ்மி கடாட்சம் கிடைத்தால் யமன் ஒன்றும் பண்ண முடியாது. யமவசியத்தை இல்லை என்றால் தாமிஸ்ரம் என்கிற நரகம் இருள் கிடையாது. இருளை லக்ஷ்மி செகுக்கிறாள். லக்ஷ்மியின் அஷ்டோத்தர சதநாமாவளியிலும் லக்ஷ்மியின் சஹஸ்ரநாமாவளியிலும் சர்வோபத்ரவவாரிணி என்று ஒரு திருநாமம் லக்ஷ்மிக்கு. இது இரண்டு ஸ்தோத்திரங்களிலேயுமே இருக்கிறது, இரண்டு நாமாவளிகளிலேயுமே இருக்கிறது. அவள் எல்லா இன்னல்களையும் உபத்திரவங்களையும் தடுக்கக்கூடியவள். அதனால் லக்ஷ்மியாலே முடியும் நமக்கு இருள் இல்லாமல் பண்ணுவதற்கு. இந்த அர்த்தத்தை இருள் சக என்பதற்கு தாமிஸ்ர நரகம் இல்லாமல் ஆகும்படி என்கிற அர்த்தத்தை போன வரியோடு சேர்த்து சொல்லி பார்த்தால் இன்னும் கூட பொருத்தமாக தெரியும். அருளெனும் சீர் ஓர் அறிவையான இருள் செக. ஏனென்றால் அருள் எனும் சீர் இருள் செகுப்பாள், நரகமில்லாமல் பண்ணுவாள் என்பது தயாசதகத்தில் சொன்ன விஷயம். கிருதவித நக விச்சித்யை கிருபே யம் அவசியதாம். யமனுக்கு வசப்படுத்தி விச்சேதம் பண்ணுகிறாள் தயாதேவி. அதே அருள் லக்ஷ்மியாக உருவெடுத்த போது அருள் பண்ணுகிற செயல்களை லக்ஷ்மி பண்ணுகிறாள் என்ன வேண்டாமோ? அதனால் இவளும் இருள் செய்கிறாள். அதே மாதிரி யமவஷ்யத்தை இல்லாமல் பண்ணி நரகத்தை தொலைக்கிறாள் என்ற அர்த்தத்தை சொல்லியாக வேண்டும். ஆமாம், அருள் ஒரு வடிவை எடுத்துக்கொண்டால், பகவானுடைய தயா ஒரு ரூபத்தை எடுத்துக்கொண்டால், அது முதல் காரியம் ஆக இருள் செகுக்கும் என்கிறார் சுவாமி தேசிகனே வேறோர் இடத்தில். பாதுகா சகத்திலே இந்த ஸ்லோகம் அசூரிய பேத்யாம் ரஜனீம் முராரே ஆலோகமாத்ரேண நிவர்த்தயந்தி அமோக விருத்திர் மணிபாதக்ஷே முரத்விஷோ மூர்த்தி தயாத்வம். மணிபாதுகையே, நீ முராரியின் அருளே வடிவெடுத்தவள். ஏனென்றால் நீ பிரஜைகளுக்கு வெளிச்சத்தாலே இருளை நீக்குகிறாய் என்கிறார். முரத்விஷோ மூர்த்திமதி தயாத்வம் என்பதையும் நின் அருளெனும் சீர் அறிவையானதன என்பதையும் ஒப்பிட்டு பார்க்கலாம். ஒரே அர்த்தம்தான். இந்த பாதுகா சஹஸ்ர ஸ்லோகத்திலே அசூரிய பேத்யாம் என்பதற்கும் ஆலோகம் என்பதற்கும் இரண்டிரண்டு அர்த்தங்கள் சொல்லி சமத்காரத்தை அதிகம் ரசிக்க வேண்டி இருந்தாலும் இப்போது அதெல்லாம் மும்மணிக்கோவைக்கு தேவையில்லை. இப்பொழுது என்ன தேவை? தெய்வநாயகனின் அருளெனும் சீர் ஓர் அறிவையானால் அது இருள் செகுக்கும் எமக்கு என்பது மும்மணிக்கோவையில் இருப்பது போலவே பாதுகா சகஸ்ரத்திலும் இருக்கிறது என்பது மட்டும் இப்போது போதும். அடுத்ததா இருள் என்பதற்கு நாலாவது அர்த்தம் தீவினை பாபம் என்று. பாவத்தை இருள் என்று சொல்வதற்கும் திருமகளை பாவம் போக்குபவள் என்று சொல்வதற்கும் பூர்வ வச்சனங்கள் நிறைய இருக்கின்றன. முதலிலே வேத பிரமாணத்தையே காண்பிப்போம். ஓரிரு இடங்களில் வேத பிரமாணத்தை காண்பிக்க முடிகிறது, காண்பிப்போம். மற்ற இடங்களில் வேத பிரமாணம் இல்லை என்பதில்லை. வேதம் அனந்தம். ஆச்சாரிய சூக்திகளுக்கெல்லாம் வேத பிரமாணம் இருக்கும். ஆனால் நமக்கு தெரிந்த சிறிய வேத பகுதியிலேயே அந்த வேத பிரமாணம் கிடைத்துவிட்டால் நாம் அதை காண்பிக்கிறோம். தர்க்க சாஸ்திரத்திலே அனுமித ஸ்ருதி என்று ஒன்று சொல்வார்கள். அதன்படி நாம் இதற்கு முன் சொன்ன அர்த்தங்களுக்கெல்லாம் கூட ஸ்ருதி இருக்கும் என்று நாம் அனுமானம் பண்ணுகிறோம். ஆனால் இப்பொழுது சொல்லுகிற அர்த்தத்துக்கு ஸ்ருதி இருப்பதை நாம் நேரடியாகவே பார்க்கிறோம். ஹரிஹி ஓம் தமஃ பாப்மானம் பிரவிஷதி அமுமேவாதித்யக் ஸ்வேன பாகதேயேனோபதாவதி ச ஏவாஸ்மாத் தமஃ பாப்மானமபஹந்தி பிரதீத்யஸ்மை வ்யுச்சந்தி வ்யுச்சதி அபதமஃ பாப் मानगं हते एन्गिरदु तैत्तिरीय संहिता இருள் இருக்கிறதே இருட்டு அது பாவத்திலே நுழைந்ததாம் பிறகு பாவமே இருளாயிற்றாம் ஆதித்யன் சூரியன் இருளை நீக்குவான் அல்லவா அந்த ஆதித்யனை தேவதையாக கொண்ட ஒரு ஸ்ரௌத கர்மத்தை அனுஷ்டித்தால் பாவம் என்கிற இருள் நீங்கிவிடுமாம் நமக்கு இப்போது வேண்டியது இருள் என்றால் பாவம் என்று அர்த்தம் உள்ளதை வேதமே காட்டுகிறது என்பது மட்டும்தான் அந்த பாவம் என்கிற இருளை செகுத்து விடுவாள் பிராட்டி என்பதை தமிழ் வேதம் கூறுகிறது. ஆமாம், திருவாய்மொழியிலே வேதி மாறாத பூமேலிருப்பாள் வினை தீர்க்குமே என்று ஒரு வரி. மலர்மகள் வாசனை மாறாத தாமரை பூ மேலே இருப்பவள் நம்முடைய வினைகளை தீர்த்து விடு, நம்முடைய பாவங்களை அறுத்து விடுவாள் என்கிறார் நம்மாழ்வார். இது இருள் செக என்பதன் நாலாவது அர்த்தம். அடுத்ததாக அஞ்சாம் அர்த்தம். இருள் என்றால் ஏழ்மை என்கிற தாரித்ரியம், வாழ்க்கையில் ஏற்படுகிற துன்பம். இந்த நாட்களிலே கூட வாழ்க்கை இருண்டு கிடக்கிறது முதலிய வாக்கியங்களில் இந்த அர்த்தத்தை காணுகிறோம். ஆழ்வாரும் இருள் கொள் துன்பத்தின்மை காணில் என்னே என்பாருமில்லை என்று திருவாய்மொழியில் கூறுகிறார். இன்மை இருக்கிறதே, அதாவது ஏழ்மை, இல்லாமை, அதையே இருள் கொள் துன்பம் என்கிறார். இந்த ஏழ்மை என்கிற இருளை செகுப்பவள் லக்ஷ்மி என்பது பிரசித்தமான விஷயம். தாரித்ரியத்வம்சினீம் தேவீம் என்கிறது அஷ்டோத்தரம். அவளுடைய அஷ்டோத்தர ஸ்தோத்திரத்துக்கே தாரித்ரியமோதனம் நாம ஸ்தோத்திரமம்பா பரம் சதம் என்று சொல்லபடி தாரித்ரிய மோசன ஸ்தோத்திரம் என்றுதான் பெயர். வேதத்திலேயே தாரித்ரியத்தை தொலைப்பவள் லக்ஷ்மி என்கிற கருத்து ஆழமாக உண்டு. அலக்ஷ்மீர்மே நஷ்யதாம் த்வாம் விருணே என்றும் அபூதிமசமிருத்திஞ்ச சர்வான் நிர்ணுதமே கிருஹே என்றும் ஸ்ரீ சூக்தத்திலே வரிகள். என் அலக்ஷ்மி அபூதி அசமிருத்தி என்கிற ஏழ்மை, தாரித்யம், இன்மை, அதை எல்லா ஏழ்மையையும் என் வீட்டிலிருந்து தொலைத்து விடு, ஏழ்மை நசிப்பதற்காக நான் லக்ஷ்மியை வரிக்கிறேன் என்று லக்ஷ்மியிடம் வேண்டுகோள் பண்ணுகிறது ஸ்ரீ சூக்தம். ஆகையால் லக்ஷ்மி இல்லாமை என்கிற இருளை செகுப்பாள் என்பது ஐந்தாவது அர்த்தம். கடைசியாக இருள் என்பதற்கு ஆறாவது அர்த்தம். இது நேரடியாக அகராதிகளில் கிடைக்காது, ஆனால் நம்முடைய பூர்வாச்சாரிய சுத்திகளிலே நிறைய கிடைக்கும். வேத மறைவு என்பது ஆழ்வார்களுடைய அருளி செயல்களிலே வேத மறைவை சொல்லும் பொழுதெல்லாம் இருள் என்கிற வார்த்தை வந்துவிடும். துன்னிய பேரிருள் சூழ்ந்துலகை மூட மன்னிய நான்மறை முற்றும் மறைந்திட பின்னிவ்வுலகினில் பேருள் நீங்க அன்றே அச்சோவச்சோ அருமறை தந்தானே அச்சோவச்சோ என்று பெரியாழ்வார் திருமொழி. இதிலே உலகை பெரிய இருட்டு சூழ்ந்து மூடும்படியாக பேரிருள் சூழ்ந்து உலகை மூட மறையின் மறைவு இருந்தபடியாலே மன்னிய நான்மறை முற்றும் மறைந்திட அந்த இருள் நீங்கும்படியாக ஹம்சாவதாரம் பண்ணி வேதத்தை மீண்டும் தந்தான் பகவான் என்கிறார். இதில் நமக்கு இப்போது வேண்டிய கருத்து என்னவென்றால் மறைவு என்பது உலகுக்கு இருள் என்பது. இன்னொன்று திருமங்கை ஆழ்வாருடையது, முன்னிவ்வேழுலகுணர்வின்றி இருள் மிக உம்பர்கள் தொழுதேத்த அன்னமாகி என்று அருமறைபயனே எனக்கருள் புரியே. இந்த பெரிய திருமொழி பாடலிலும் அதே ஹம்சாவதாரம், அதே மாதிரியான வர்ணனை. அதே போலவே இருள் மிகுந்ததற்கு காரணம் வேதம் இல்லாமல் போனது என்று கூறப்பட்டது. இதே பெரிய திருமொழியில் இன்னொரு பாசுரத்தில் ஹயக்ரீவாவதாரம், அதை சொல்லும் பொழுதும் இருள் என்றால் வேத மறைவு. முன்னிவ் உலகேழும் இருள் மண்டி உண்ண முனிவரோடு தானவர்கள் திசைப்ப வந்து பன்னுகளினால் வேத பொருளையெல்லாம் பரிமுகமாய் அருளியவெம் பரமன் காண்மின். வேதம் அபகரிக்கப்பட்ட போது ஏழுலகிலும் இருள் மண்டியது என்கிறார். இருள் என்றால் வேத அபாவம். ஆழ்வார்கள் மட்டுமில்லை, வடமொழி கவிஞர்களுக்கும் இதே கருத்து உண்டு. ஆச்சாரிய தண்டியினுடைய காவ்யாதர்ஷம் என்கிற அலங்கார கிரந்தத்திலே ஒரு ஸ்லோகம், இதமந்தம் தமஹ் கிருத்ஸ்னம் ஜாயேத புவனத்ரயம் யதி ஷப்தஸ்வயம் ஜ்யோதிஹி ஆசம்சாரான் தீப்யதே என்று. மூணு லோகங்களும் இருள் சூழ்ந்ததாகுமா வேதம் என்னும் ஒளி படைப்பு காலம் முதலாக ஒளிராமல் இருந்தால். தமிழிலே சொல்லும் போது சின்ன வேடிக்கை வருகிறது. ஒலி என்றால் சப்தம், ஒளி என்றால் வெளிச்சம். ஒலியும் ஒளியும் வெவ்வேறு, ஒன்று காதிலே படும், இன்னொன்று கண்ணிலே படும். ஆனால் இவர் தண்டி என்ன சொல்கிறார், சப்தாஸ்வயம் ஜோதிஹி என்கிறார். ஒலி என்னும் ஒளி என்கிறார். வேதம் இல்லாவிட்டால் இருள் மண்டுவதாலே இவ்வாறு கூறுகிறார். இந்த வேதமின்மை என்கிற இருட்டை செகுத்தவர் யார்? ஹம்சாவதாரத்து பெருமாள், ஹயக்ரீவ அவதாரத்து பெருமாள் என்பதெல்லாம் சரி, ஆழ்வார்கள் சூத்தியில் சொன்னதெல்லாம். ஆனால் இங்கே மும்மணிக்கோவையிலே லக்ஷ்மியை அவ்வாறு சொல்கிறாரே இருள் செக என்று, அப்படி சொல்ல முடியுமோ? இந்த இடத்திலே இருள் என்பதற்கு வேதத்தின் மறைவை சொல்ல முடியுமோ? லக்ஷ்மியா இந்த இருளை செகுக்கிறாள் என்று கேள்வி கேட்டால் இதோ பதில். லக்ஷ்மியே வேதஸ்வரூபிணி. திருவல்லிக்கேணி பார்த்த சரசி பெருமாள் கோவிலிலே தாயாருக்கு வேதவல்லி என்றே திருநாமம். தாயாருடைய சகஸ்ரநாமத்திலே வேத கர்ப்பா என்றும் ஸ்ருதி என்றும் திரைமூர்த்தி என்றும் வேதவாக் என்றும் ரிக்யஜு சாமரூபிணி என்றும் வேதானாம் சமன்வயா என்றும் இருக்கிற 5-6 திருநாமங்களை பார்த்தால் இது நன்றாக உறுதியாகிறது. வேத மறைவு என்கிற இருளை செகுப்பவள் வேதம் என்கிற லக்ஷ்மிதான் என்று. லக்ஷ்மியே வேதம். வேதமே கூட இதை கூறியதுண்டு. ரிச்சோ யஜோகும் ஷி சாமானி साहि श्री अमृत सताम என்று வேதங்களே நல்லவர்களுக்கு அமிர்தா ஸ்ரீ என்று ஆகிறது. லக்ஷ்மியே வேத வடிவினளாய் இருப்பதால் வேதமின்மை என்னும் இருள் செகுவதற்கு அவளே வேத விளக்காயிருக்கிறாள் என்பது ஆறாவது அர்த்தம். இவ்வாறாக இருள் செக என்பதற்கு ஆறு தாத்பரியங்களை பார்த்தோம். பிரகிருதி சம்பந்தம் நீங்கி மோட்சம் கிடைக்க என்று ஒன்று, அறியாமை நீங்கி ஞானம் கிடைக்க என்று இரண்டாவது, நரகம் நீங்கி நலம் கிடைக்க என்று மூன்றாவது, பாவம் நீங்கி பலன் கிடைக்க என்று நாலாவது, ஏழ்மை நீங்கி செல்வம் கிடைக்க என்று ஐந்தாவது, மறையின்மை நீங்கி மறை கிடைக்க என்பது ஆறாவது. இந்த ஆறுக்குமே பிராட்டியின் அருள் தேவைப்படுகிறது. இந்த இருள் நீங்க வேண்டுமானால் பிராட்டி என்கிற விளக்கு வேண்டியிருக்கிறது. அடுத்த பதம் இந்த வரியில் எமக்கு என்பது இருள் செகவெமக்கு என்பது எமக்கு எங்களுக்கு. சுவாமி தேசிகன் தன்னோடு வேறு சிலரையும் சேர்த்து கொண்டு எங்களுக்கு என்கிறார். யார் யார் இந்த எமக்கு என்பதில் அடங்கியவர்கள் என்று விசாரித்தால் இருள் செக என்பதற்கு ஆறு தாத்பரியங்களுக்கும் சேர எமக்கு என்பதற்கும் ஆறு வெவ்வேறு கோஷ்டியினரை அர்த்தமாக கொள்ள வேண்டியிருக்கிறது. எமக்கு முமுக்ஷுக்களாகி சரணாகதி பண்ணிக்கொண்ட எங்களுக்கு சம்சார இருட்டை செகுக்கும் விளக்கானவள் லக்ஷ்மி என்று முதல் அர்த்தம். இதிலே எமக்கு என்றால் பிரபன்னர்களுக்கு. எமக்கு அஜ்ஞர்களாய் அஜ்ஞானத்தோடே மயங்கி நிற்கிற எங்களுக்கு ஞான விளக்கை தருபவள் லக்ஷ்மி என்று அர்த்தம் சொல்லும் பொழுது எமக்கு என்றால் அறிவிலிகளுக்கு என்று அர்த்தம். எமக்கு நரகத்துக்கு அஞ்சுகிற எங்களுக்கு ஆறு விளக்காயிருப்பவள் லக்ஷ்மி என்று அர்த்தம் சொல்லும் பொழுது எமக்கு என்பதற்கு பயப்படுகிறவர்களுக்கு என்று அர்த்தம். அடுத்து பாவத்திலே சிக்கி தவிக்கிற எங்களுக்கு அந்த பாவத்தையெல்லாம் அழிப்பவள் லக்ஷ்மி என்று அர்த்தம் சொல்லும் பொழுது எமக்கு என்றால் பாவிகளுக்கு என்று அர்த்தம். எமக்கு தரித்திரமும் மூதேவியும் ஆட்டுகிற எங்களுக்கு செல்வத்தையும் மங்களத்தையும் தருளுகிறார் லக்ஷ்மி என்று அர்த்தம் சொல்லும் பொழுது எமக்கு என்றால் பாடுபடுபவர்களுக்கு துன்பப்படுபவர்களுக்கு என்று அர்த்தம். எமக்கு வேத வாசனை குறைந்து போன எங்களுக்கு வேத விளக்கானவள் லக்ஷ்மி என்று அர்த்தம் சொன்னால் எமக்கு என்பதற்கு வேதமோதாதவர்க்கு என்று அர்த்தம். ஆக இந்த ஆறு கருத்துகள் கிடைப்பதற்காக எமக்கு என்பதற்கு பிரபன்னர்களுக்கு, பாமரர்களுக்கு, பயந்தவர்களுக்கு, பாவிகளுக்கு, பாடுபடுபவர்களுக்கு, படிக்காத வேதம் கொண்டவர்க்கு என்று ஆறு கருத்துகள் கொள்ள வேண்டும். இப்படி ஆறு வகையினரான எங்களுக்கும் இருள் செகும்படியாக விளக்காயிருக்கிறாள் லட்சுமி. சம்ஸ்கிருதத்திலே ஒரு ஸ்லோக வரி இதுவும் பாதுகா சகஸ்திரத்திலே இருப்பது. இந்த வரியை இங்கே ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். எமக்கு என்பதற்கு நேராக அஸ்மாகம் என்று பதம், இருள் என்பதற்கு நேராக அந்தம் தமஹ என்று பதம், ஷஹ என்பதற்கு நேராக பேத்தும் என்று பதம். அதனால் இருள் செகவெமக்கு पादुका सहस्रत्तिले देशिकनुक्कु पिडित्त करुत्ताह इरुक्क वेंडुम அதனாலேயே ரெண்டு பாஷைகளிலும் சமஸ்கிருதத்திலும் தமிழிலும் அதை கையாளுகிறார் சுவாமி தேசிகன். அடுத்த பதம் ஓர் என்பது இருள் செகவெமக்கோர் ennOLi விளக்காய் என்பதிலே ஓர் என்கிற பதம். விளக்காக இருக்கிற லக்ஷ்மி ஓர் விளக்காக இருக்கிறாளாம். ஓர் என்றால் ஒப்பற்ற, ஒப்பற்ற விளக்கு, மற்ற விளக்குகளுக்கு இல்லாத என்ன வைலட்சண்யம், என்ன சிறப்பு இயல்பு, என்ன தனி சிறப்பு இந்த லக்ஷ்மி என்கிற விளக்குக்கு இருக்கிறது என்பதை இப்பொழுது ஓர் என்கிற பதத்தை அனுசந்திக்கும் பொழுது நினைத்து பார்க்க வேண்டும். நிறைய தனி சிறப்புகள் உண்டு இந்த விளக்குக்கு மட்டுமாக. ஒவ்வொன்றாக பார்ப்போம். முதலாவது இது நந்தா விளக்கு என்பது, அதாவது என்றுமே அணையாத விளக்கு, மற்ற விளக்குகளுக்கு இல்லாமல் ஸ்திரத்தன்மை, சாஸ்வதத்துவம், பொன்றாமை, அணையாமை இந்த விளக்குக்கு உள்ள தனித்துவம். நந்துதலில்லா நல்விளக்காகி என்று இதே மும்மணிக்கோவையிலே பின்னாலே அருளப் போகிறார். பிரதீபம் என்பார் வேறொரு இடத்திலே இதை சுவாமி தேசிகன். இரண்டாவது தனிச்சிறப்பு என்னவென்றால் இந்த விளக்காலே எல்லா இருட்டும் தொலையும். உத்தூத விஸ்வ திமிரம் என்பார் பாதுகா சகஸ்ரத்திலே. மற்ற விளக்குகளாலே புறவிருட்டு, வெளியிருட்டு மட்டுமே தொலையும். அகவிருட்டு, மனசுக்குள்ளே இருக்கிற இருள் தொலையாது. ஆனால் லக்ஷ்மி என்கிற விளக்காலே புறவிருள், அகவிருள், வாழ்க்கை இருள், பஜவிருள், துன்பவிருள் எல்லாமே தொலையும் என்கிற தனிச்சிறப்பு இந்த விளக்குக்கு. ஓர் விளக்கு மூன்றாவது தனி சிறப்பு. இந்த மங்கள தீபம் எரிவதற்கான எண்ணெய் இந்த விளக்கிலேயே தானாக சக்கிறது என்பது. மற்ற விளக்குகள் எல்லாம் எரிய வேண்டும் என்றால் அதற்கு எண்ணெய் குத்த வேண்டும் அல்லது வேறொரு பவரோடு கனெக்ஷன் கொடுக்க வேண்டும். இந்த லக்ஷ்மி என்கிற விளக்குக்கு வெளியிலிருந்து வரவில்லை எனர்ஜி, தானாகவே எரிகிறது இந்த விளக்கு. எண்ணெய்க்கு ஸ்நேகம் என்று பெயர் சம்ஸ்கிருதத்திலே. இதே ஸ்நேகம் என்ற பதத்திற்கு நமக்கும் கூட தெரிந்த பிரசித்த அர்த்தம் வாத்சல்ய காருண்ய பிரீத்திகள். லக்ஷ்மிக்கு நம்மிடத்திலே ஸ்நேகம், அந்த ஸ்நேகத்தோடு அவள் விளக்காகிறாள். தனியாக எண்ணெய் குத்த வேண்டாம். மற்ற விளக்குகளுக்கானால் நாம் வேறே இடத்திலிருந்து ஸ்நேகத்தை, அதாவது எண்ணெயை கொண்டு வர வேண்டும். லக்ஷ்மி என்கிற விளக்குக்கு விளக்கிலேயே எப்போதும் வற்றாமல் ஸ்நேகம் இருக்கிறது. அதனாலே இது ஒரு விசித்திரமான விளக்கு. இருள் சகயமக்கு ஓர் ennOLi விளக்கு. அடுத்து நாலாவதாக ஒரு தனித்தன்மை. மற்ற விளக்குகள் ஓரிடத்தில் மட்டும் நின்று கொண்டு கொஞ்ச தூரத்துக்கு மட்டும் வெளிச்சம் தரும். ஆனால் லக்ஷ்மி என்கிற இந்த திருவிளக்கு எல்லா இடங்களிலும் தானும் வியாபித்து ஒளியையும் பாய்ச்சும். ஒளியை மட்டும் வியாபிக்க பண்ணுகிற சூரியன் முதலானோர் நமக்கு தெரியும். ஆனால் இந்த லக்ஷ்மி என்கிற விளக்கு தானேயும் எல்லா இடத்திலும் இருக்கும். இவ்வாறு பல தனி சிறப்புகள் பெற்றிருப்பதாலே ஓர் இன்னொளி விளக்கு என்று ஓர் என்ற பதத்தை இட்டிருக்கிறார். இந்த வரியிலே அடுத்த பதம் இன் என்பது இன்னொளி விளக்கு என்கிற இடத்தில் இருக்கிற இன் என்கிற பதம். இதற்கு இனிமையான என்று அர்த்தம். ஆனால் இந்த விளக்கு தித்திக்கிறதா என்ன? இந்த விளக்கை யாராவது சாப்பிடுகிறார்களா, சுவைக்கிறார்களா என்றால் இங்கே இன் என்பதற்கு முக்கியார்த்தம் சொல்ல முடியாது. இனிய என்றால் மங்களமான, க்ஷேமமான, ஸ்ரேயஸ்கரமான, நன்மை பயக்கவல்ல என்று தாத்பர்யம். முதலில் மங்களமான என்ற அர்த்தத்தை எடுத்துக்கொள்வோம். சில விளக்குகள் மங்கள தீபங்கள், வேறு சில விளக்குகள் வெளிச்சத்துக்கு மட்டும் போட விளக்குகள், அவற்றால் வேறொரு மங்களமும் விளையாது. உதாரணமாக ஆலய தீபம் ஒன்று, தெரு விளக்கு ஒன்று, இரண்டுக்கும் வெவ்வேறான நோக்கங்கள். ஆலய தீபம் வெளிச்சத்துக்கு மட்டுமன்று, அது மங்களத்துக்கும் சேர்ந்தது. லக்ஷ்மி என்கிற விளக்கு மங்கள தீபமானபடியாலே இன் விளக்கு என்கிறார். ஸ்ரீ குண ரத்ன கோஷம் என்று லக்ஷ்மி விஷயமான ஆச்சரியமான ஸ்தோத்திரம் பராசர பட்டர் அருளியது. அதிலே ஸ்ரீரங்க ஹர்மியதல மங்கள தீபரேகாம் என்று ஒரு வரி. ஸ்ரீரங்கத்து அடுக்கு மாளிகையிலே ரங்கநாயகி தாயார் என்பவர் மங்கள தீபமாக இருக்கிறாராம். பெண்பால் பதமாக சொல்வதற்காக தீப ரேகா என்கிறார். லக்ஷ்மியை விளக்காக ரூபணம் பண்ணுவது நிறைய பூர்வர்கள் பண்ணி இருக்கிற விஷயம். பாதுகா சகஸ்ரத்திலே மன்யே மதீஜ ஹிருதயாயதன பிரவேஷ மங்கள்ய தீபகணிகாம் என்கிறார். கிரகப்பிரவேசம் என்கிற சுப காரியத்திலே புதுமனையிலே மங்கள விளக்கு ஏற்றுவார்களே, அதுபோலவாம் என்னுடைய ஹிருதயம் என்னும் வீட்டிலே குடிபுகுகிற மங்கள விளக்காம். இப்பொழுது இந்த மலர்மகள் நமக்கு மங்கள விளக்கு. இன் விளக்கு, இன் என்ற அடைமொழியாலே வேறொரு இனிமை, வேறொரு நன்மை. புகைப்படியாத விளக்கு என்ற சிறப்பையும் காட்டுகிறார். விளக்குகள் எண்ணெய் திரி விளக்குகள் புகையை கக்கும். புகைக்கு கஜ்ஜலம் மை என்று பெயர் சம்ஸ்கிருதத்திலே. சுபாஷித ரத்னாகரம் என்கிற புஸ்தகத்திலிருந்து ஒரு ஸ்லோகம். ஒரு கவி இதை சமத்காரமாக சொல்கிறான். அதிபீதாம் தமோராஜீம் தனியான் ஓடுபக்ஷமஹ வமதி வசனைரேஷஹ பிரதீபஹ் கஜ்ஜலச்சலாதி என்கிறான். இதோ பார்க்கிறோமே, விளக்கிலிருந்து கரும் புகை ஒன்று வருகிறதே, அது என்ன என்று கவி உத்ரேட்சை பண்ணுகிறான். அது என்ன தெரியுமா? இந்த விளக்கு இருட்டை எல்லாம் சாப்பிட்டு விட்டது, ரொம்ப கருப்பான இருட்டை சாப்பிட்டது, நிறையவாக சாப்பிட்டு விட்டது, ஜெரிக்க முடியாமல் புகையாக அதை கக்கிக் கொண்டிருக்கிறது என்று உத்ரேட்சை பண்ணுகிறான். விளக்கின் ஜுவாலையிலிருந்து வருகிற புகை படியும் போது கருப்பான மை போன்ற பொருள் உண்டாகிறது. கவி வேடிக்கையாக கூறுகிறார், கருப்பான இருட்டை தீப சுடர் பருகிவிட்டதல்லவா, ஏன் இப்படி சொல்கிறார்? சுடர் வந்தவுடனே இருட்டு காணாமல் போனதாலே இருட்டை விளக்கு குடித்து விட்டது என்று சொல்கிறார். மிக சிறிய விளக்கு மிக அதிகமான இருட்டை குடித்தால் தாங்கிக் கொள்ள முடியுமா? வாந்தி எடுத்து விட்டது. அதுதான் இந்த கரும்புகை கஜ்ஜலம் போல இருக்கிறது என்று கவி உட்பிரட்டை. இருட்டை எந்த விளக்கு நீக்கியதோ அந்த விளக்கிலிருந்து உடனே வெளிப்பட்டு விட்டது இந்த புகை. இருட்டு போலவே கருப்பாக இருக்கிறது இந்த புகை. இருட்டு போலவே இதையும் விளக்க வேண்டி இருக்கிறது. அதனாலே இருட்டே கஜ்ஜலமாக வெளிப்பட்டது என்று பொருத்தமான உட்பிரேட்சை தான் பண்ணி இருக்கிறான் இந்த கவி. எதையுமே அதிகமாக குடித்த வயிறு தாங்காமல் கக்கிவிட நேரும் என்பதும் இந்த உட்பிரேட்சைக்கு வலுவாக இருக்கிறது. ஆனால் சாதாரண விளக்குகள் தான் இப்படி இருக்கும். பிராட்டி என்னும் திருவிளக்கு இன்விளக்கு. நம் பிழைகள் என்னும் கார் இருளை குடித்தாலும் கூட அத்தனை இருளையும் அவளால் செகுக்கவும் முடிகிறது, செரிக்கவும் முடிகிறது. அபராதகணை ரபூர்ண குக்ஷிஹி கமலா காந்ததயே கதம் பவித்ரி என்று தயாசதகத்திலே சுவாமி தேசிகன் ஒரு கேள்வி கேட்கிறார். தயையே, எவ்வளவு குற்றங்களை நான் கொண்டு வந்து கொட்டினாலும் அவை எல்லாவற்றையும் விழுங்கிவிட்டு வயிறு நிரம்பாமல் எப்படி உன்னாலே ஜீரணம் பண்ண முடிகிறது என்று ஒரு கேள்வி. ஆலிஹ்யதான் நிரவசேஷமலப்த திருப்தி என்கிறார் இன்னொரு ஸ்லோகத்திலே. அவ்வளவு பாவங்களையும் நிரவசேஷமாக மிச்சம் வைக்காமல் நக்கிய பிறகும் அவளுக்கு பசி ஆறுவதில்லையாம். வயிற்றுக்கு மேல் சாப்பிட்டால் தானே வாந்தி எடுக்க வேண்டும். சாதாரண விளக்கு ஏன் வாந்தி எடுத்தது? விளக்கு இருட்டை வாந்தி எடுத்தது அதிகமான இருட்டை சாப்பிட்டு விட்டதாலே. சின்ன விளக்கு, அதனால் புகை படிந்தது. இந்த இன்னொளி விளக்கே அருளெனும் சீர் ஓர் அறிவை வந்து இருள் சக எமக்கு ஓர் இன்னொளி விளக்கானபடியாலே தான் விழுங்கிய இருளையெல்லாம் முழுசாக கபலீகரம் பண்ணி முழுசாக அழித்து விடுவதால் புகை படியாத விளக்காக இருக்கிறதா இன் விளக்கு. இன் என்ற பதத்துக்கு மங்களமான என்று முதல் அர்த்தமும் புகை படியாத என்று இரண்டாம் அர்த்தமும் சொன்னோம். இப்போது மூன்றாம் கருத்து தன்மை என்பது சைத்தியம், குளிர்ச்சி. சில விளக்குகள், தீவட்டி விளக்குகளும் அதிக பவர் கொண்ட மின்சார விளக்குகள் சிலவும் வெளிச்சத்தோடு கூட வெப்பத்தையும் பரப்பும். ஆனால் பிராட்டி என்கிற இந்த ஒளி விளக்கு அதிக வெளிச்சம் கொண்டிருந்தாலும் கூடவே சந்திரன் போல தன்மையும் கொண்டிருப்பதால் இன்னொளி விளக்கு என்னப்படுகிறாள். இன் என்ற பதத்துக்கு நாலாவது கருத்து இருக்கிறது, அனுகூலமாக தெரிவது என்பது. பிணியற்றவர்கள், வியாத்தியஸ்தர் இல்லாதவர்கள் எல்லாருக்கும் அனுகூலமாக தெரியுமா இந்த விளக்கு, லக்ஷ்மி என்கிற விளக்கு. இந்த விளக்கை விரும்பாதவர்கள் யாராவது இருந்தால் அவர்கள் கண்ணிலே வியாதி கொண்டவராக இருப்பர் போலும். ஸ்ரீமத் ராமாயணத்திலே ஒரு விற்த்தாந்தம். ராமராவண யுத்தம் முடிந்துவிட்டது, ராவணவதம் ஆகிவிட்டது. சீதையை அழைத்து வர சொல்கிறார் ராமர். சீதை ராமர் எதிரே வரும்பொழுது சீதை மேலே எரிந்து விழுகிறார், கடுமையாக பேசுகிறார். அப்படி பேசும்போது கூட சீதையை ராமர் விளக்கு என்று கூறுகிறார். தீபோ நேத்ரதுரஸ்யேவ प्रतिकूलासि मे दृढ एंद्रे रामरुडिय वाक्यम। दीपो नेत्रतुरस्येव कण्णिले नोई कोंडवन मट्टुमे इन्नोलि विलक्कैयुम वेरुप्पान। तर्पोदु सीतै दीपम पोल रामन तन्नै नेत्रातुरन पोल एंद्रे तन्नै ताने कूरिकोल्गिरान। सीतैयिडम अनावश्य संदेहमुम वेरुप्पुम कोंडु அவளுக்கு ஒரு கலங்கத்தை மாசை கற்பித்து நிராகரிக்கிற தருணத்திலே இந்த உபமானத்தை கூறுகிறான்। சீதை விளக்காம், இவன் கண்ணோய்க்காரனாம்। வெளிப்படையாக பேசும்போது சீதைக்கு கற்கம் கற்பித்தால் கூட சீதைக்கு புரியும்படியாக ஒரு திருஷ்டாந்தத்தை காட்டிவிட்டான் பேச்சு திறமை மிக்க ராமன்। தீபோ நேத்ரேவ கண்ணோவுக்காரன் விளக்கை வெறுப்பது போல நான் உன்னை வெறுக்கிறேன் என்கிறான் சீதையிடம் ராமன்। தப்பு தீபத்தின் மேலே இல்லை, இந்த கண் நோவுக்காரன் மேல்தான்। அதுபோல தப்பு சீதையின் மேலே இல்லை, சீதையை நிராகரிக்கிற தன்மேல்தான், ராமன் மேல் தப்பு என்பதை சமத்காரத்துடன் வெளிப்படுத்திவிட்டான் ராமன்। இதன் பிறகு சீதையினுடைய அக்னி பிரவேசம் நடக்கிறது। ஏற்கனவே விளக்கு என்று ராமனாலே வர்ணிக்கப்பட்டவள் இன்னொளி விளக்காக நெருப்பிலிருந்து எழுந்து வருகிறாள்। அதற்குள்ளே ராமனுக்கும் கண் வியாதி குணமாகி விடுகிறது। சீதையை ஏற்றுக்கொள்கிறான்। இந்த கதையிலிருந்து நமக்கு கிடைக்கிற செய்தி என்ன? தாயார் இன்னொளி விளக்கானவள், அவளை யாராவது பிரதிகூலமாக நினைத்தால் தப்பு அவ்வாறு நினைப்பவர்கள் மேல்தான், அவர்களுடைய வியாதி குணமாகும், அவளே அனுகூலையாக தெரிந்து விடுவாள்। அவள் உண்மையிலே சர்வானுகூலை சர்வபூத ஹித பிரதாம் என்பது அவளுடைய திருநாமங்களிலே ஒன்று। இதையும் இன் என்ற பதத்தின் கருத்துகளிலே ஒன்றாக கொள்ள வேண்டும்। அவள் என்றைக்கும் இனியவள்தான், அவள் என்றைக்கும் அனுகூலமானவள்தான்। சில சமயங்களிலே நாம் தான் நம்முடைய தோஷம் காரணமாக அவளுக்கு பிரதிகூலமாகி விடுகிறோம்। அதற்கடுத்த பதம் இந்த வரியிலே ஒளி விளக்கு என்பது। ஒளி மற்ற விளக்குகளை விட அதிகமாக சுடர்விடுகிற விளக்கு, ஜோதி பரம் ஜோதிஷ்। स्थानं प्रयातुं तमसः पतन्ति प्रदीपकृत्यं प्रभया महत् என்று இதை விளக்குகிறார் சுவாமி தேசிகன் பாதுகா சஹஸ்ரத்திலே। வெகு தூரத்திலே இருக்கிற பரமபதம் வரை நம்மை அழைத்து கொண்டு போவதற்கு விளக்கு போட வேண்டுமென்றால் அது பிரபயா மகத்யா மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஜோதியாக இருக்க வேண்டும் என்கிறார்। லக்ஷ்மி சகஸ்ரநாமத்திலே அவளுக்கு கோடி சூரிய சம பிரபா என்று ஒரு பெயர்। ஒளி விளக்கு என்னும் போது அதை நினைவில் கொள்ள வேண்டும்। ஒளி விளக்கு என்ற ஒளி என்பதில் இன்னொரு அர்த்தம் என்னவென்றால், எல்லா உண்மைகளையும் தத்துவங்களையும் நமக்கு வெளிச்சமிட்டு காட்டுபவள் என்கிற அர்த்தம்। மகத ரிக்வேதாதேஷாஸ்திரஸ்ய அநேக வித்யாஸ்தான உபப்ரம்ஹிதஸ்ய பிரதீபவதி சர்வார்த்தாவத்யோதினஹ என்கிறார் சங்கரர் பிரம்மசூத்திர பாஷ்யத்திலே। சாஸ்திரம் என்கிற விளக்கு இருக்கிறதே, பெரிய விளக்கு, ஒளி விளக்கு, எல்லா அர்த்தங்களையும் அதீந்திரியமானவற்றை கூட காட்டுகிற விளக்கு. உலகத்து விளக்குகள் கண்ணுக்கு புலப்படக்கூடியவற்றை மட்டும்தான் காட்டும். ஆனால் வேத ரூபிணியான தாயார் என்கிற ஒளி விளக்கு அது சாஸ்திர பிரதீபமானபடியாலே புலன்களுக்கு புலனாகாத பொருள்களை கூட காட்டுவதால் விலக்ஷணமான ஓர் ஒளி விளக்கு என்று தெரிகிறது. விளக்கு திருஷ்டாந்தத்தாலே இன்னொரு நீதியும் கிடைக்கிறது. இதை பற்றி அடுத்த வாரம் பார்ப்போம். தனக்கு ஆபிமுக்கியம் இல்லாதவர்களை இருளச் செய்பவள் தாயார் என்பது. இப்பொழுது சாஸ்திர தீபம் என்கிறதை மட்டும் இன்னும் ஒரு தடவை விளக்கிவிட்டு முடித்து விடுவோம். சாஸ்திரங்களுக்கு விளக்கு என்கிற திருஷ்டாந்தம் அடிக்கடி கூறப்படுவது. யாதவாபியுதய மகாகாவியத்திலே திரஷ்டும் தீப இவன்யஸ்தஹ நாயகே நனயாகம என்று ராஜநீதியை விளக்கு என்கிறார். அது ராஜநீதியை சொன்னால் மகாலட்சுமியை சொன்னதாகுமோ என்றால், மகாலட்சுமியோ ஆன்வீக்ஷிகீ த்ரயீ வித்யா தண்டநீதி ஸ்வமேஹ ஆத்மவித்யா ச தேவித்வம் என்று தேவேந்திரனே போற்றும்படியாக ராஜநீதி உள்ளடக்கிய எல்லா வித்யா ஸ்வரூபமாகவும் இருப்பவள் மகாலட்சுமி. இதனாலும் அவளை ஒளி விளக்கு என்றது பொருந்துகிறது. இதுவரை இருள் செக்கோரின்னொளி விளக்காய் என்ற வரியை ரசிப்பதன் மூலமாக பிராட்டியினுடைய பெருமையை பலவாறாக பறக்க பேசினோம். அடுத்த வாரம் அடுத்த வரி, மணிவரையன்னின் திருவுருவில் என்கிற வரி. இந்த வரியை அனுபவிக்கும் போது பகவானுடைய திவ்ய மங்கள விக்கிரகத்தினுடைய பெருமையை பேசி கேட்கப் போகிறோம். சீரார்த்து புல் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.